அஸ்லாம் அலைக்கும். இன்னைக்கு சப்பாத்திக்கு சிம்பிளாக ஈஸியாக எக்கு வச்சு ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்திக்கு ஈஸியாக சிம்பிள் வேலை ஒரு சைட் டிஷ் வந்து எக் புர்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடாயிருச்சு. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வருது. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறோம். மிளகா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசம் போயிருச்சு. இப்போ நம்ம ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். முட்டையை நல்லா கிளறி விடுங்க. முட்டை நல்லா வெந்து வருது. நல்லா கிளறி விடுங்க. சப்பாத்திக்கு எப்போ பாரு குருமா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஈஸியான வேலை இந்த எக் புர்ஜி செஞ்சு சப்பாத்திக்கு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை நல்லா வதங்கிருச்சு. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கறலாம். எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.